ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்னைக்கு நம்ம கியூட்டி பை அப்படின்ற ட்ராமாவோட 11th எபிசோட பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கிராத்தி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அது தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் அவனால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. என்னடா இது, இவன் மேலே இந்த மாதிரிலாம் சந்தேகப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். அவங்க அம்மா வந்து ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க, ஆனால் வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட ஃபீலிங்ஸை வந்து அப்படி கட்டுப்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவை பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அழுகே கண்ட்ரோலே பண்ண முடியல, ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சந்தேகப்பட்டுட்டான் இல்லையா லியானே. அதனால் அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அவன் ஃபோனுமே கட் பண்ணிடுறான். மறுநாள் காலையில் கிராத்தி எப்பவும் போல கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது லியான் வந்து எப்பவும் போல நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக சமைச்சிட்டு இருக்கான். லியான் எப்பவும் போல தானே பேசுவான். ஸோ நார்மலாக அவன் பேசிட்டு இருக்கும்போது கிராத்தியெல்லாம் நார்மலாக பேசவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் நார்மலாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறானே. ஆனாலும் இவன் என்ன பண்ணுறானா, சரி சரி டைம் ஆயிடுச்சு நீ சாப்பிடாம போயிட போற அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறான். அதெல்லாம் பார்க்கும்போது கிராத்திக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குச்சா, இப்படிப்பட்ட மனுஷனை போயிட்டு நம்ம சந்தேகப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனாலும் கிராத்தி ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சுட்டே தான் இருக்கான். அது என்ன அப்படின்னா, இவ்வளோ ப்ராப்ளம் நடந்தோம், ஏன் நம்மக்கிட்ட இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஏதாவது சொன்னால் நம்மளால் முடிஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல, ஏன் இந்த மாதிரி அவன் சொல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காலேஜில் தான் காமிக்கிறாங்க. காலேஜில் நம்ம கிராத்தி அவனோட கேங்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்ததுனால அந்த ஒரு இதில் வந்து அவங்க பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல கிராத்தி மட்டும் தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பான். அதான் வந்து வேறு ஒரு ஃபீலிங்கில் இருக்கான் இல்லையா. ஸோ அதனால் அவன் பாட்டுக்கு அப்படி டல்லாகவே தான் இருப்பான். அதுக்கப்புறம் என்ன எல்லாம் டைம் ஆச்சு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியாக நாலே பேர் மட்டும் நிற்பானுங்க. அதில் வந்து சின்ன வந்து அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இன்னொரு அவனை பார்த்துட்டு, என்னடா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன யோசிக்கிறேன், அதுக்கப்புறம் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓகே சொல்லிடுறானா. உனக்கு கூட இருக்கிற ரெண்டு பேர் டே என்னடா நடக்குது உங்களுக்குள்ளே, ஏதோ ஒன்று ஓடுது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கிளம்பி போயிட்டுருக்கானுங்க. அப்புறம் லியானு ஹியா ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணுறாங்க. ஹியாவுக்கு தான் டியாவோ கூட இருந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதை வந்து லியான் கிட்ட சொல்லவும், ஓ அப்படியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே மறந்துடாத, அப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்து எல்லா பிளானிங்கும் பக்காவாக இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளானையும் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான் போல இருக்கு, பட் என்னன்றது சரியாக தெரியல. இந்த பக்கம் கிராத்தி டியாவோ ரெண்டு பேருமே வந்து ஜெமினி கிளப்புக்கு போகிறாங்க. அதான் அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் இல்லையா, அந்த கிளப்புக்கு தான் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஜே வந்து வாப்பா வாப்பா ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுட்டு, சரி சரி சீக்கிரம் போய் ரெடியாக இப்போ பர்ஃபார்மன்ஸ்க்கு லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அமுச்சு விட்டுட்டு கையோட லியானுக்கு மெசேஜ் போட்டு விட்டுறாரு, இந்த மாதிரி கிராத்தி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கான், ஸோ நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி லியானுக்கு வந்து ஜே மெசேஜ் பண்ணி விட்டுறாரு. உடனே லியானும் சரி ஓகே கிராத்தியோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தான் வந்து கிராத்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து வந்திருப்பானுங்க போல இருக்கு. அவ்வளோதான், பார்த்த உடனே வந்து அவனுங்களுக்கு வந்து ஷாக் ஆடுது, லியான் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கும் ஷாக் ஆடுது, ஐயோ இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வர பார்த்துட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமே வந்து ரொம்ப கூலாக அப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆல்ரெடி நல்ல பிள்ளைங்க மாதிரியே தானே நடிச்சிட்டு இருப்பானுங்க, அதே நடிப்பு வந்து இங்கேயுமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் நம்ம லியானுக்கு தான் தெரியுமே அவனுங்க படிக்கிறது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு. ஸோ ஆனாலும் வந்து தெரியாத மாதிரி அப்படி காமிச்சிட்டு இருக்கான். அப்படி கேஷுவலாக பேசிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நான் இங்கே வந்தது வந்து கிராத்திக்கு தெரியாது, நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், உன்னே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி டவுட்டை பார்க்குவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் இருக்கேன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவான், பர்ஃபார்மன்ஸில் எதனா சொதப்பிடுவான் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓ ஓகே சார், அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் பாருக்குள்ளே லியான் தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறான். கிராத்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. அப்போது அந்த சின்னு ரெண்டு பேரும் இருக்காங்களே அவங்க அப்படி போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு ஆள் வந்து டக்குன்னு வந்து தள்ளி விட்டுடுறாங்க. அப்போ யதார்த்தமாக வந்து ரெண்டு பேருமே வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுதா, அவ்வளோதான் சும்மா யதார்த்தமாக ஒரு ஆக்சிடென்ட்னு பார்த்தா அது சீரியஸாக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் தன்னை மறந்து சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து சுற்றி இருக்கிறவங்களுக்கே ஒரே ஷையாக போயிடுது. அதுக்கப்புறம் டே டே என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை ஒத்துக்கிட்டு கமிட் ஆகிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம்னா கிராத்தி வந்து சாங்கமே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். அந்த தடவை என்னென்னா புதுசாக அவனே ஒரு சாங் வந்து எழுதியிருப்பான். யாரை பற்றி எழுதியிருப்பான், நம்ம லியானை பற்றி தான் எழுதி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே பாடிட்டுருக்கான். அதையும் தன்னை மருந்து நம்ம லியானும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். ரசித்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துலேருந்து டக்குன்னு கிளம்பி போயிடுறான். பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கிராத்தி என்ன பண்ணுறான்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு சேர் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிராத்தி எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக அப்படி வந்துட்டு இருக்கும்போது உள்ள லியானை உட்காந்துட்டு இருப்பானா. உடனே பார்த்துட்டு என்னடா ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கிராத்தி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேவா ஹக் பண்ணிக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே இவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நார்மலாக தான் அப்படி நின்றுட்டு இருக்கான்.
அப்போ டக்குன்னு கேட்குறான், நான் வந்து வெளியே போயிட்டு இவ்வளோ லேட்டாக வரனே, நான் எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன்லாம் சொல்லிட்டு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ அப்போ சொல்லு, நான் அது வரைக்கும் நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட 60வது பர்த்டேமா, அதாவது லியானோட அப்பாவுக்கு 60வது பர்த்டே வருதாமா, ஸோ அதுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வச்சுருக்கோம், அதுக்கு வந்து நீயும் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நான் எப்படி அதில் வந்து கலந்துக்கிறது, இது அப்பாவோட பர்த்டே வச்சு உங்கள் அப்பாவோட பர்த்டே வச்சு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம், அதனால் நீயே வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸ்டார்டிங்கில் கிராத்தி யோசிக்கிறான், பட் ஆனாலுமே வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் டியாவுக்கு வந்து செமையாக போர் அடிக்கும் போல இருக்கு, தனியாக இருப்பான். சரி ஓகே, நம்ம கிராத்திக்கு காலை ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிராத்திக்கு கால் பண்ணி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக கேட்டுட்டு, என்னடா இந்த மாதிரி பாருக்கு போயிட்டு வந்து சொல்லிட்டு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லைடா நான் அதெல்லாம் சொல்லலை, ஆனால் நான் கேட்டேன், ஆனால் வந்து என்னோடய வாயிலேருந்தே சொல்லணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறான்டா இல்லையானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டே பார்த்து உசராக இருந்துக்கடா, ஒரு வேளை போட்டு வாங்குற விஷயமா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டே என்னடா சொல்கிற, ஆமாடா இன்னைக்கு பாரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல வருவான். டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹியா வந்தோடனே சரி ஓகே நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறான். இவனுக்கா மண்டை காயுது, ஐயோ இவன் வேறு இப்படி சொல்லிட்டானே, ஒரு வேளை நம்ம லியானுக்கு நம்மளை பற்றி முன்னாடி தெரிஞ்சிருக்குமோ, அவன் சொன்ன மாதிரியே போட்டு தான் வாங்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து உடனே மண்டையை பிச்சுக்க ஆரம்பிச்சிடறான். இதை பற்றி யோசிச்சு யோசிச்சு இவனுக்கு தூக்கமே வராதா, எப்பவும் போல தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்திருப்பான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவன் திரும்பவும் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பான், நம்ம லியான் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு மாதிரி ரகசியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கவும் இவனுக்கு வந்து கோமே வந்துடுது. இவனா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணியிருக்கவே மாட்டான். அப்போ தான் ஃபோனை காதுலேருந்து எடுத்திருப்பேன். ஒன்னே நீ என்ன விஷயம் என்கிட்ட மறைக்கிற, எனக்கு எல்லாமே தெரியும், அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து நீ என்னோட பேர்லேருந்து உன்னோட பேரில் மாற்றின தானே, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ ஏன் என்கிட்ட எந்த விஷயமும் சொல்ல மாட்டற அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கோவத்தில் அப்படி கத்திக்கிட்டே இருக்கான். லியானை பேசவே விட மாட்டேங்கிறான். அப்போ அவனும் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பாலாம் கிடையாது, எல்லாம் நல்ல விஷயத்துக்காக தான் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறான். அப்போ வந்து லியான் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருப்பான் இல்லையா, அவன் ஆக்சுவலி கிராத்தியோட அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான் போல இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு கத்துவோம். லைனில் இருக்காங்களே சொல்லிட்டு ஆ ஹலோ சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்கும்போது, நீ வந்து கிராத்தி கிட்ட கொடுப்பா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கவும். உடனே அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ஆக்சுவலி என்னென்னா அந்த பேங்க் கரப்ட் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, அவங்க வந்து சில்க் கம்பெனி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த கம்பெனியுமே வந்து ரொம்பவே லாஸில் போயிட்டுருக்கோம், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கவும் அந்த கம்பெனியை வந்து நம்ம லியான் பேரில் மாற்றலாம், அதாவது கொஞ்ச நாளைக்கு லியான் பேரில் மாற்றலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நார்மலாக இருந்த ஒரு சின்ன வாட்டர் பிஸ்னஸையும் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போனவன் நம்ம லியான், ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே திறமை இருக்கு அவனுக்கு. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அவனை பார்க்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவனோட இதுக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே மோசமான நிலமையில் தான் போயிட்டுருக்கோம், கிராத்தியோட அம்மா வந்து ஹேண்டில் பண்ணுற எல்லா விஷயமுமே வந்து, ஸோ அதனால் வந்து அதுக்கு மோஸ்ட்லி வந்து லியான் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். இந்த விஷயம் வந்து கிராத்திக்கு தெரியாது, பட் லியான் வந்து இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு நினச்சிருப்பான், பட் ஆனால் வந்து கரெக்டான டைம் பார்த்து சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருந்திருப்பான், பட் மறைக்கணும்னு நினச்சிருக்க மாட்டான். இது வந்து கிராத்தி வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிறானா, ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க அம்மா வந்து பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்போ வந்து அவன் கேட்குறான், அம்மா ஏம்மா வந்து லியான் கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் மொத்த பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க, அவனை வந்து நீங்கள் அவ்வளோ நம்புறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாண்டா அவனை நான் அவ்வளோ நம்புகிறேன், ஏன்னா நான் அவனை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ப்ரிஷியஸான ஒரு விஷயத்தை வந்து நான் அவங்ககிட்ட தானே கொடுத்துருக்கேன், அப்போ அவன் எவ்வளோ நம்பிக்கையானால இருந்தால் நான் அந்த விஷயத்த நான் அவங்ககிட்ட கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராத்தியை தான் சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரிஷியஸ்னால் அது தன்னோட பையன் தானே, ஸோ என்னோடய பையனையே வந்து நான் அவனுக்கு அவங்ககிட்ட நம்பி நான் கொடுத்துருக்கேன், ஆஃப்டர் ஆல் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கிராத்திக்கு வந்து அப்படி இருக்குது, நம்மளோட அம்மா இந்த அளவுக்கு நம்புகிறாங்கன்னா அப்போ அவ்வளோ நல்லவனும் அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி அவனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் லியானோட அப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குமே வந்து ரெண்டு பேருமே வந்து செம்மையாக கிளம்பி க்யூட்டாக ரொம்ப ஜோடியாகவே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே தான் டியாவோ அப்புறம் ஹி அவங்களுமே வந்திருப்பாங்களா, இவங்க ரெண்டு பேரும் தனியாக போயிடுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் தனியாக போயிடுறாங்க, அப்படியே நல்லபடியாக தான் போயிட்டுருக்காங்க செலிப்ரேஷனு. இந்த பக்கம் டியாவோ என்ன பண்ணுறான் அப்படின்னா கிராத்திக்கிட்ட வந்து அப்படியே பேச்சுவாக்கில் சொல்லிடுறான், இதுக்கு முன்னாடி வந்து அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பான் இல்லையா நம்ம கிராத்தி, அப்போ லியான் வந்திருப்பான்ல அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறான். சொல்லும் போது இவன் பெருசாக வந்து ஆச்சரியப்படல, என்னடா உனக்கு ஷாக்காகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லடா நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணது தான், எனக்கு தெரியும் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் போல இருக்கு, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவோம். சரி ஓகேடா நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இவன் சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அந்த பக்கமும் செலிப்ரேஷன்லாம் நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா
நம்ம லியான் வந்து பர்ஃபார்மன்ஸ் சாங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கிரத்திக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இப்போ என்னென்னா, நம்ம லியான் வந்து அவனோட மனசில் என்னெல்லாம் இருக்கோ, அதாவது நம்ம கிரத்தி மேலே என்ன மாதிரி என்ன லவ் இருக்குது, அவன் என்ன மாதிரி இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சாங்காக வந்து பாடிட்டுருக்கான். அதை பார்க்குற கிரத்திக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சே, இப்படிப்பட்டவனை வந்து நம்ம ரொம்ப இது பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சாங்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறமா டக்குன்னு கிட்ட வந்துட்டு டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறான், மேரேஜ் ப்ரப்போசல் அதுவும். பட் ஆனால் வந்து கிராத்திக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே நிற்கிறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னை மன்னிச்சிடலையான, உன்னோட லவ்வுக்கு வந்து நான் தகுதியானவனா சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, உங்ககிட்ட நிறைய விஷயத்த நான் மறைச்சிட்டேன், உனக்கு நான் உண்மையாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அவ்வளோதான் லியானுக்கு மனசு உடஞ்சே போயிடுது. என்னடா இது, நம்மளோட ப்ரப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவனால் சுத்தமாக தாங்கவே முடியல. அவனும் பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கான். லியானோட அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ போய் அவனை வந்து சமாதானப்படுத்து, அவன் கண்டிப்பாக சமாதானம் ஆகிடுவான், இங்கே இருக்கிற செலிப்ரேஷனை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் இங்கே கோச்சிட்டு கிராத்தியும் முன்னாடி கோச்சிட்டு வந்துடுறான், பின்னாடியே லியானும் தேடி போகிறான். இப்படி அந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது. அந்த ஒரு எபிசோடில் தெரிஞ்சிடும் நம்ம கிராத்தியும் லியானும் வந்து ஒன்று சேருவாங்களா, இல்லை திரும்பவும் இதனால் எதனா ஒரு பிரேக்கப் எதனா உண்டாக போதா அப்படிங்கிறது வந்து அடுத்த எபிசோடில் தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.